ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு பென் ஸ்டாண்டாக பார்க்க போகிறோம். அது நீங்கள் அழகுக்கு வைக்கிற மாதிரியும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். அது ஒரு வீடு மாதிரி தான் நம்ம செய்வோம். அதுக்காக இந்த மாதிரி ஒரு தேங்காய் தொட்டி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அது மேலே வந்துட்டு ஒரு ரெட் கலர் வந்து பெயிண்ட் அடிச்சிருக்கேன். நீங்கள் வந்து ப்ரௌன் கூட இதுக்கு வந்துட்டு அடிச்சுக்கலாம். இது ப்ரௌன் அடித்தாலும் இது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லைஸ் பாட்டில் வந்து இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டாப்பில் இருக்கிறது கட் பண்ணிவிட்டு இந்த பாட்டமில் இருக்கிறது எடுத்துகிட்டு இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன், காம்பினேஷன் மாதிரி. அடுத்து இங்கே ரெட்டு கொடுத்தங்காட்டி இதுக்கும் வந்து ரெட்டு கொடுத்துட்டேன் இந்த இடத்துல. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி வந்து கூழாங்கல் இருக்குள்ளே, அது வந்துட்டு இந்த ஆற்று சைடில் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பிளான்ஸ்லாம் இருந்தது, ஸோ அதையும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதெல்லாம் வச்சு நான் எப்படி ஒரு கிராஃப்ட் பண்ணுறேன் அதை வந்து பாருங்கள். அப்புறம் இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் பீஸை வந்துட்டு நான் கட் பண்ணி ஒரு வயலட் கலர் வந்து பெயிண்ட் வந்து பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் இது வந்து இந்த கல்லை வந்துட்டு இந்த இது ஓரத்தில் வந்து நம்ம ஒட்டிக்கலாம். ஸோ நான் இதுக்கு வந்து க்ளூ கன் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் கல் உங்கள்கிட்ட இல்லைன்னா வந்து ஜல்லிக்கல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கல் இல்லைன்னா அப்புறம் லாஸ்ட் வீடியோவில் நான் போட்டிருந்தேன், அதை பார்க்கலினா போய் பாருங்கள். நம்ம வந்துட்டு இது வந்து ஒரு மஷ்ரூமில் தான் வந்து செய்ய போகிறோம். மஷ்ரூம் மாதிரி மாடலில் தான் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு நீங்கள் வந்துட்டு மஷ்ரூம் மாதிரி இருக்கணுங்கிறங்காட்டி நீங்கள் மஷ்ரூம் கலரில் கூட நீங்கள் பண்ணலாம். இப்போ இது ஃபுல்லாமே நீங்கள் வந்து ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஃபுல்லாமே இப்போ ஒட்டிட்டேன். ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து வாட்டர் கேனில் கட் பண்ணி வச்சுருந்தோம், ஸோ அதை எடுத்துக்கலாம். அதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது ஓரத்தில், ரொம்ப ஓரத்தில் நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட ஃபெவிகால், ஃபெவி பாண்ட் இந்த மாதிரி எதாக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபெவிக்விக் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் நம்மளுக்கு இருக்கு. இப்போ இந்த தேங்காய் தொட்டி வந்துட்டு மேலே வந்து வச்சுக்கலாம். இப்போ வச்சதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அப்புறம் இதை வந்துட்டு நம்ம பேஸ்ட் பண்ணக்கூடாது. இதுக்குள்ளே நம்ம வந்து ஏதாச்சும் திங்ஸ் கூட நம்ம போட்டு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ திங்ஸ் வந்து போட்டு வச்சுக்கிறதுனால போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு போட்டு வச்சுட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டோம்னா தெரியாது. அப்படி நீங்கள் வேணும்னா ஒட்டி கூட செஞ்சுக்கலாம். இதான் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு உங்கள்கிட்ட இன்னும் வந்து இருந்துச்சுன்னா, கூழாங்கல் இருந்ததுன்னா அதை வந்துட்டு இந்த இடத்துலலாம் வந்து ஒட்டிக்கோங்க. இது வந்து பார்க்குறக்கு ஒரு பாதை மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா இது ஃபுல்லாமே கூட நீங்கள் வந்து ஒட்டிக்கலாம். உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒட்டிக்கோங்க, இல்லைன்னா அப்படியே நீங்கள் விட்டுடலாம். அப்படி இல்லைன்னா உங்கள் மீன் இது இருக்குல்லையா, மீன் ஸ்டோன்ஸ்லாம் அதை கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம். அது வந்து கலர் கலராக இருக்கும், அதுவும் பார்க்குறதுக்கு வந்துட்டு நல்லாயிருக்கும். ஆனால் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா ஒரிஜினலாக உங்களுக்கு தெரியும். இப்போ மஷ்ரூம் வீடு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி ஆகிட்டே இருக்குது. இப்போ நம்ம க்ளூ கன் ஒட்டினா இந்த மாதிரி அங்கங்கே வந்துட்டு பிசுறு பிசுறாக இருக்கும். அதையெல்லாம் நம்ம எடுத்து விட்டுட்டோம்னா தான் பார்க்க வந்துட்டு அழகாக இருக்கும். ஓகே, ஸோ இதை கல்லெலாம் ஒட்டினதுக்கப்புறம் கொஞ்சம் வெயிட்டாகவே இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் இப்போ இருக்குது. இப்போ நீங்கள் இது ஒட்டாதீங்க, நான் வந்து ஒட்டலை, நீங்கள் வேணும்னா ஒட்டிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி பிளான்ஸ்லாம் வந்து இருக்கு இல்லையா, இதை வந்து ஒட்டிக்கலாம். இதை வந்துட்டு நான் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறேன். இது உங்களுக்கு கடையில் கேட்டாவே கொடுப்பாங்க, வாங்கிக்கோங்க.
different different ah ungalku nariya colors la irukum so idu paarengala double color la irukku idu paarenga single color la irukku so ipo idellame vandu nam otti kaamikira adhe maadhiri neengalum otti konga அந்த வீடை சுத்தி இந்த மாதிரி செடி புல்லு இதெல்லாம் இருந்துச்சுனா இன்னும் பார்க்கறதுக்கு உங்களுக்கு அழகா இருக்கும் இது சுத்தி ஓட்டுனீங்களாலும் நல்லா தான் இருக்கும் உங்க கிட்ட எவ்வளவு இருக்கோ அவ்வளவு ஒட்டிக்கோங்க ஓகே நான் இன்னும் நிறைய புல்லெல்லாம் உங்களுக்கு ஒட்டிட்டு நான் வந்து காமிக்கிறேன் मश्रूम வீட்டுக்கு நான் வீட வந்து ரெடி பண்ணிட்டேன் சோ இந்த தட்டாங்குச்சி எடுத்துட்டு மஷ்ரூமுக்கு வந்து இந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச டிசைன் வந்து பண்ணிக்கோங்க நான் வந்து அங்கங்க டாட் டாட்ட வந்து வச்சிக்கிறேன் கொஞ்சம் பெரிய டாட்டாவே வெச்சுக்கோங்க அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச கலர்ல நீங்க வந்துட்டு பண்ணலாம் இந்த நம்ம மஷ்ரூம் எந்த கலர்ல இருக்குமோ அந்த கலர்ல பண்ணணும்னா கிடையாது உங்களுக்கு பிடிச்ச கலர்ல நீங்க பண்ணிக்கோங்க டிஃபரண்டா இருந்தா அழகா தான் இருக்கும் இது ஃபுல்லாமே இந்த மாதிரி நம்ம டாட் டாட்டா வெச்சுக்கலாம் அப்புறம் இந்த இடத்துல வந்துட்டு மூணு ஹோல் வந்து போட்டுக்கோங்க இந்த இடத்துல என்னால போட முடியல ஒரு ஹோல் தான் போட முடிஞ்சிச்சு சோ உங்களால முடிஞ்சு மூணு ஹோல் போட்டுக்கோங்க அதுல வந்து பென்சில் பேனா இந்த மாதிரி உங்களுக்கு வச்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகும் ஓகே இந்த மாதிரி நான் வந்து அடிச்சிருக்கேன் இதே மாதிரி மேலேயும் அடிச்சுக்கலாம் அங்கங்க இந்த ஹோல் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி போட்டுக்கறேன் ஓகே இந்த மாதிரி ஃபுல்லாமே இந்த மாதிரி அடிச்சுக்கலாம் சோ இந்த இடத்துல border கொடுக்கிறதுனா கொடுங்க ஒயிட் கலர்ல நான் உங்களுக்கு கொடுத்து காமிக்கிறேன் பாருங்க நீங்க அப்படியே விட்டீங்கனா ரொம்ப நல்லா இருக்காது இப்படி பண்ணீங்கனா இன்னும் கொஞ்சம் பார்க்க வந்து அழகா தெரியும் உங்களுக்கு என்னென்ன டிசைன் பண்ண தோணுதோ அது எல்லாமே பண்ணுங்க அப்ப இன்னும் கொஞ்சம் அழகா இருக்கும் பார்க்கிறதுக்கு இது இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க இல்லனா விவி ஷேப்ல கூட நீங்க வந்து வரையஞ்சுக்கோங்க சோ இது காஞ்சதுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு வந்துட்டு இதோட ஃபுல்லா இது வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் இது எப்படி இருக்குன்னு சோ பார்க்கலாம் நம்ம வீடியோ முடிஞ்சிருச்சு இப்போ நம்மளோட மஷ்ரூம் ஹவுஸ் வந்து இப்படி தான் இருக்கும் பாத்துக்கோங்க இது வந்து பார்க்கிறதுக்கு உண்மையாலுமே ஒரிஜினலா இருக்க மாதிரி தெரியும் சோ இந்த கல்லலாம் பாருங்களே இந்த செடி இதெல்லாம் அப்புறம் வந்துட்டு இங்க வந்து ஸ்டோன் வந்து ஒட்டிருக்கேன் இது வந்து டோர் மாதிரி தெரியவே இல்ல அதனால ஸ்டோன்ஸ் வந்து ஒட்டிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்க வந்து ஒட்டிக்கோங்க அப்புறம் இதுக்கு மேல நம்ம வந்து பெயிண்ட் பண்ணதும் இருக்கு ஓகே அப்புறம் இது வந்து ஓபன் பண்ணிக்கலாம் அப்புறம் க்ளோஸும் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தான் நான் வந்து செட் பண்ணிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்க வந்துட்டு கம் போட்டு நீங்க டேப் இந்த மாதிரி ஏதாவது போட்டு கூட வெச்சுக்கலாம் சோ உள்ள வந்துட்டு நீங்க நிறைய திங்ஸ் போட்டு வைக்கிற மாதிரி தான் இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க அடுத்தடுத்த வீடியோவும் பாருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணுங்க थैंक यू